ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன எல்லாம் அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, கடையில் விற்கிற 5 ரூபாய் தேங்காய் பர்ஃபி தான் இன்றைக்கி செஞ்சு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் பூ, தேவையான அளவு ஜீனி எடுத்துக்கோங்க, தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 4 தேங்காய் உடச்சி இந்த மாதிரி துருவி வச்சுருக்கோம். அந்த துருவின தேங்காயை மிக்சியில் லேசாக அரைச்சிக்கணும். அது அரைச்சதுக்கப்புறம் அது இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். காமிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி நைஸான பதத்துக்கு வந்த உடனே ஃபஸ்ட் வந்து கடாயை அடுப்பு மேலே வைங்க. அடுத்து கடாய் நல்லா சூடான உடனே இப்போ நெய் எடுத்துக்கோங்க. கரெக்டாக 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்த தேங்காய் பூ எடுத்து கடாயில் தட்ட வேண்டிதான். ஓகே, இப்போ வந்து எங்களுக்கு 1 கிலோ ஜீனி தேவைப்படுச்சு இதை செய்கிறதுக்கு. ஓகே, இதை கரெக்ட் மெத்தடில் எப்படி ஜீனி போடணும்னா, கரெக்டாக 1 கப் தேங்காய் பூக்கு 3 கப் ஜீனி யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நாங்கள் வந்து கரெக்டாக 4 முழுத்தேங்காய்க்கு 1 கிலோ ஜீனி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நீங்கள் எந்த அளவில் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இதை வந்து நெய்யை அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகேவா? நல்லா சுற்றி கிண்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அதில் ஜீனியை போடலாம். அடுத்து போட்ட ஜீனியை வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விடுங்க. ஓகே, இப்போ தேவையான அளவு லேசாக தண்ணி ஊற்றிடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஜீனி சீக்கிரம் கரையும். ஓகேவா? அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பையும் ஊற்றிடக்கூடாது, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ அது ஒரு பதத்துக்கு வந்தோடனே ஏலக்காய் பொடி அதில் கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ தேங்காயும் ஜீனியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும். நல்லா குழு குழுன்னு இந்த மாதிரி வரணும், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அதில் 2 ஸ்பூன் நெய்யை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. Thank you.
அடுத்து இந்த மாதிரி பெரிய பிளேட் எடுத்து அதில் நெய்யை ட்ராப் ட்ராப்பாக விட்டு ஸ்பூன் வச்சு தடவிக்கோங்க. ஒரு இடம் விடாமல் சுற்றி தடவிடுங்க. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து தேங்காய் பர்ஃபியை ஊற்ற போகிறோம். பார்த்துக்கோங்க, நல்லா ஒரு இடம் கூட விடாமல் ஃபுல்லாக அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு தடவிடுங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த மாதிரி நல்லா கொதி விடணும். கொதி விட்டதுக்கப்புறம் அந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வருது பார்த்திங்கன்னா, அது வந்து லேசாக குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாம்பழத்தில் ஊற்ற முடியும். அப்போ வந்து கரெக்டாக ஜீனி வந்து உறையாமல் அப்போ தான் அந்த தேங்காய் பர்ஃபி கரெக்ட் ஷேஃபுக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துவிட்டால் குழு குழுன்னு போகணும். பார்த்துக்கோங்க, அந்த பபுள்ஸும் குறையுது பாருங்கள், லேஸ் லேஸாக. இந்த மாதிரி குறைஞ்சதுக்கப்புறம் கட்டியாக மாற ஆரம்பிக்கும். அந்த இப்போ தெரியுது பாருங்கள் லேஸாக. ஓகே, இப்போ நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தாம்பாள தட்டில் ஊற்ற வேண்டிதான். நம்ம எல்லாத்தையும் அந்த தாம்பாள தட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபேனில் காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் தான் இதை கட் பண்ண முடியும். ஓகேவா? நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா காய வைக்கணும். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கத்தியில் நல்லா நெய்யை தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக கட் ஆகும். ஓகேவா? ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஷேஃபில் கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன ஷேஃப் பிடிக்குமோ அந்த மாதிரிலாம் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டார் ஷேஃபு, மூன் ஷேஃபு, இந்த மாதிரி நிறைய ஷேஃப்லாம் இருக்குது. அது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. எங்கள் பாட்டி ஒரு கத்தி வச்சதுனால நீட்டாக அந்த கடையில் உள்ள மாதிரியே கட் பண்ணுறாங்க. 5 ரூபாய்க்கு எப்படி பர்ஃபி இருக்குமோ அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அருமையான சுட சுட 5 ரூபாய் தேங்காய் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்மெல்லு அருமையாக இருக்குது. இப்போ வந்து இந்த அருமையான தேங்காய் பர்ஃபியை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஃபைனலாக இப்போ நான் தேங்காய் பர்ஃபியை டேஸ்ட் பண்ண போகிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறேன். வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அப்படியே அந்த பெட்டிக்கடையில் விற்பாங்க பார்த்தீங்களா, அதே டேஸ்ட் தான். 5 ரூபாய்க்கு நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த பர்ஃபி மாதிரி இருக்குது. எங்கள் பாட்டி சூப்பராக வந்து பர்ஃபி செஞ்சு கொடுத்துட்டாங்க, தேங்காய் பர்ஃபி. இதில் வந்து ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது, அந்த கோகோனட் ஸ்மெல்லும் ப்ளஸ் அந்த ஏலக்காய் நெய் இதெல்லாம் போட்டு செஞ்சாங்க.
வேறு லெவலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனில் கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே பாய், நான் சாப்பிட போகிறேன்.